தேவாலயத்துக்கு போறது ரொம்ப முக்கியம்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, தேவாலயத்தை உங்க வாழ்க்கையில முக்கியமானதா மாத்தக்கூடிய மூன்று காரணங்கள் பத்தி பார்க்கலாம். ஒன்னு, நியாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பரிசுத்தமா இருந்து கடவுளை வணங்குறதுக்கு தான் கடவுள் நம்ம கட்டளை ஈட்டிருக்கார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜெபம் பண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லுது நம்ம நம்பிக்கையை வளர்த்து நம்ம சகோதர சகோதரிகளோடு நம்மை ஒன்னா சேர்க்குது. தேவாலயத்தில் ஒரு சமூகத்தையும் ஆதரவையும் உற்சாகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு, பரிசுத்த நக்கருணை எடுத்துக்குது இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் அவர் காட்டின வழியில நடக்கிறதையும் நமக்கு நினைவூட்டுது. இந்த புனித பந்தி கடவுளோடு நம்ம உடன்படிக்கையை புதுப்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்துக்கு வலிமை தருது. மூணு, கடவுளுடைய தேவாலயத்தில் நாம் எல்லாரும் உறுப்பினர்களா இருக்கோம். அதனால நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தில் முக்கியமான பாங்களாயிருக்கோம். நம்ம திறமைகளையும் நேரத்தையும் பயன்படுத்தி மற்றவங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒன்னா சேர்ந்து தேவாலயத்துல உங்களுக்கு தேவையான பதிலையும் வழிகாட்டலையும் கடவுளுடைய அன்பின் கிருபையை நீங்க உணர முடியும். உபதேசங்கள், பைபிள் படிப்பு மற்றும் சமூகத்தின் மூலமா கடவுள் நம்மோட பேசுறாரு. தேவாலயத்துக்கு வாங்க, ஜெபத்தினாலும் சேவையினாலும் வரக்கூடிய மாற்றத்தோட சக்தியை அனுபவியுங்க. உங்க வாழ்க்கை இனிமே ஒருபோதும் பழைய மாதிரி இருக்காது. உங்க பகுதியில இருக்க ஒரு தேவாலயத்துக்கு கண்டுபிடிச்சு அந்த சமூகத்தோட இணையுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார்.